டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஷோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி ரிபப்ளிக் டே. இன்னைக்கு இந்த குடியரசு தின ஸ்பெஷல் ஷோல ஸோ மெய்ப்பட செய் மூவி டீம் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கூட ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ண போறோம், நிறைய விஷயம் அந்த மூவியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் சார். ஸோ உங்க எல்லாருக்குமே ஹாப்பி ரிபப்ளிக் டே. ஹாப்பி ரிபப்ளிக் டே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹீரோ சார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த படத்தோட கான்செப்ட் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக தோணுச்சு? ஏன்னா வந்து நீங்கள் பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு எடுத்திருக்கீங்க இல்லையா? ஸோ அதுவே எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுக்கிறது மிகப்பெரிய தைரியம் வேணும். ஸோ அப்படி ஒரு கான்செப்ட் வச்சு படம் எடுத்திருக்கீங்க, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இதுதான் மேடம், இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தைரியம் வந்து எனக்கு இருக்கிறதோட என்னுடைய புரிதற்கும் டைரக்டர் வந்து தைரியம் வேணும். இதை நான் வந்து நடிச்சிருக்கேன், அவ்வளோதான், அவங்க சொல்கிறத நான் செஞ்சுருக்கேன். இந்த கான்செப்ட் எடுத்து பண்ணதுக்கு டைரக்டர் தமிழ் சொல்லணும், புரிதர் தமிழ் சொல்லணும் அவர்களுக்கும் டைரக்டர் வேலனுக்கும் நான் நன்றி நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் திரையில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக நாங்கள் போய் படத்தை நேரில் பார்ப்போம். ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதில் வந்து தண்டனை கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்து சீன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு மக்கள் மனசில் பதியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பதியும் மேடம். அது பெண்களுக்கு என்ன நடக்குதோ அதை அதே வந்து அப்படியே நம்ம ஆண்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும், அதை வந்து நாங்கள் திரையில் காமிச்சிருக்கோம். அதை பார்த்தா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா ஒரு நூறு பேரில் ஒரு கண்டிப்பாக ஒரு 10 பேரோ அதை பார்த்து ஒரு பயம் வரும். கண்டிப்பாக அதை பார்த்து திருந்த செய்வாங்க. அதுக்கு அதை தான் காமிச்சிருக்காங்க. நீங்கள் அதை ஃபுல்லாக போட்டு உடையக்கூடாது. நீங்கள் திரையில் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ஹீரோயின் மேடம் கிட்ட கேட்டுடலாம். இப்போ வந்து படம் ஃபுல்லாக வந்து அவங்க பெண்களுக்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ உங்களோட ரோல் இந்த படத்தில் எந்த அளவுக்கு மெஜாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ என்னோடது வந்து லவ் கம் லைக் மேரேஜ் வரைக்கும் போகிற மாதிரி ஒரு ரோல், வில்லேஜ் கேர்ள் நான். ஸோ அந்த வில்லேஜ் கேர்ள் வந்து ஒரு சிட்டியில் நடக்கிற பிரச்சனையை எப்படி அவங்க பார்க்குறாங்க, எவ்வளோ பயம் இருக்கும் இல்லை, கண்டிப்பாக நம்ம இங்கே இருக்கோம் பிரச்சனை இல்லை, அங்கேருந்து வரவங்க புதுசாக சென்னை வரவங்க அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் இப்போ ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம். இவர் வந்து மிரட்டல் செல்வம். ஸோ நீங்கள் தான் வந்து இதுக்கு ஸ்டன்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நான் பாலா சார் வந்து ஆக்சுவலாக வந்து எப்பவுமே மூவியில் நம்ம ஒரு ஃபைட்டு எடுக்க போகிறோம்னா அந்த ஹீரோவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுப்போம், தெரியாதவங்கலாம் ஸ்பாட்டில் ஸ்ட்ரைட்டாகவே பண்ணலாம். ஆனால் இவருக்கு வந்து ஃபைட்டு இதுக்கு முன்னாடி நான் ரிகல்சரும் கொடுக்கல, சொன்னதை புரிஞ்சிட்டு ஒரே இதில் டேக்கில் அப்படி பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 4 ஃபைட் இருக்குது படத்தில். 4 ஃபைட்டுமே எதுவுமே ரிகல்சரே நான் பண்ணலை, ஸ்பாட்டில் தான் எல்லாம் ஸ்பாட்லேயே. அதாவது ஒரு கல்புரம் எப்படி ஃபயர் பண்ணால் அப்படி கப்புன்னு பற்றிக்குமோ அந்த மாதிரி என்னோட ஹீரோ இருந்திருக்காரு. சூப்பர். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப நான் சொன்னதை எல்லாமே பண்ணாரு. சூப்பர். ஸோ நீங்கள் இந்த படத்துல இருந்து என்ன மாதிரி அவுட்புட் எதிர்பார்க்குறீங்க, மக்கள் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு வந்து மாஸ்டர் கொடுத்த ஒரு ஃபைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம், நான் மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு இன்னைக்கு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒருத்தர் என்ட்ரா வராங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு மாஸ்டருக்கெல்லாம் 70 படம் கிட்ட பண்ணியிருக்காரு, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், இப்படி தான் அப்படி தான் முடிஞ்சக்கம் அப்படிலாம் கிடையாது. உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னுவார். அப்புறம் அவரே சொல்லிட்டு நம்ம பண்ணிடுவோம்னு சொல்லி பண்ணது தான் படம். 4 ஃபைட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ வந்து அவர் சொல்கிறது பார்த்தா நீங்கள் வந்து ஒரு மாஸ்டராக மட்டும் இல்லாமல் ஒரு மோட்டிவேட்டராக இருந்திருக்கீங்க அவருக்கு. நீங்கள் முடியும் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் ஆல்ரெடி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். நான் எனக்கு வந்து இவர் வந்து புது ஹீரோ அப்படிலாம் இல்லை. எனக்கு அஜித் சார் விஜய் சாரை பார்த்து எப்படி ஃபைட் எடுக்கணும் அந்த மாதிரி தான் இவருக்கு ஃபைட் எடுத்திருக்கேன். புது ஹீரோ இல்லை, எந்த புது ஹீரோ வந்தாலும் அவங்களுக்கு ஊக்குவிக்குமா நம்ம வந்து. ஏன்னா இன்னொன்று டேரக்டர் சொன்ன விஷயம் என்னென்னா லைவாக இருக்கணும் கமர்ஷியலும் சேர்ந்த மாதிரி எனக்கு ஃபைட் வேணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த லைவ் அண்ட் கமர்ஷியல் வந்து நான் இது வரைக்கும் நிறைய எடுத்திருக்கேன். இதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிவெஞ்ச் ஃபைட்டு ஒன்று இருக்குது. இதில் ஒரு குடோனில் பெரிய செட்டு போட்டு தான் ஃபைட் எடுத்தோம். இது வந்து பிரம்மாண்டமாக டேரக்டர் சொன்ன விஷயத்துக்கு முக்கியமாக செலவு பண்ணோம்ல, அவ்வளோ பெரிய செட்டு போட்டு ஒரு டென் செட் போட்டு ஒரு ஃபைட் மாசு. இது அதில் சொல்லு பண்ண ப்ரொடியூசர் தமிழ் செல்வம் சார், டைரக்டர் வேலன் சார் சொன்ன சீக்வன்ஸு, இந்த ஃபைட் எல்லாமே எடுக்கிறதுக்கு மெயினான ஒருத்தர் யாருன்னா கேமராமேன். அவரை பற்றி கண்டிப்பாக வேல் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நான் மனசில் நினச்சதை இந்தமாரி தான் ஒரு மேக்கிங் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதை வந்து தத்ரூபமாக எடுத்து கொடுத்த கேமராமேன் வேல் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிப்பேன். டைரக்டருக்கும் நன்றி தெரிவிப்பேன். ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு செலவு பண்ணி ஃபைட்டு இப்படி வரணும், என்ன செலவாக இருந்தாலும் சரி பண்ணுறேன்னு வரும். பண்ணுங்க மாஸ்டர். 15 ஃபைட்டை போட்டு கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்தேன் நான். இப்போ வந்து ஃபைட்டு அப்படின்னு பேசினோடனே ஹீரோ கிட்ட ஸ்டண்ட் மாஸ்டர் கிட்டலாம் பேசினோம். பட் இந்த படத்தில் ஹீரோயினும் வந்து ஸ்டண்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ஃபைட் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா? ஆக்சுவலாக வந்து அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சுத்தமாக முடியல, நான் அதில் வர மாட்டேனே நினச்சேன் ஆக்சுவலாக.
ஸோ சார் தான் வந்து லைக் டைரக்டர் சார் தான் வந்து சொன்னார் இந்த மாதிரி வாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ சரி ஓகே எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஆனால் சார் தான் வந்து லைக் இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா அப்படிலாம் சொல்லிட்டு சிவா சார் தான் வந்து என்னை ரொம்ப இதெல்லாம் பண்ணலாம் இது பண்ணலாம் அடி வாங்குற சீன்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. எல்லாமே ரியலாக பண்ணாங்க. ஒரு ஷூ மெதிக்கிற மாதிரிலாம் சீன் இருந்துச்சு எனக்கு கண்ணத்தில். அது எல்லாமே ரியல் தான். ஸோ அதுதான் என்னன்னா டைரக்டர் லைவானா கேட்டார் ஸ்டென்ஸு லைவ் அண்ட் கமர்ஷியல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் ஃபைட் எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு ஷாட்டு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அந்த டென்எம் லென்ஸ் வச்சு நான் ஒரு ஷாட்டு எம்டி ஷாட் அது அது இங்கேருந்து நாலு பேரும் அட்டன் டைமில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர்த்து இவங்க தான் ஏரில் கிளம்பணும் 120 ஃப்ரேம்ஸ். அதில் ஷாட்டு உடம்பு சரியாமல் இருந்த கேர பண்ணும் போது எனக்கு ரொம்ப உண்மைன்னு அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா நார்மலாகனு எடுக்கிறதுக்கும் உடம்பு சரியாமல் இருந்து நம்மளுக்கு சொன்னதை நம்ம அவங்களுக்கு செஞ்சாங்களே அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிப்பேன். ஹீரோயினுக்கு நேச்சுரலாக ஒரிஜினலாகவே அடிச்ச ஷார்ட் அது எல்லாமே. ஏன்னா நான் கொஞ்சம் அந்த ஜேனர்லேருந்து தான் வந்திருக்கேன். நான் பாலா சார் அமீர் சார் கிட்டேருந்து தான் ஜேனரில் வந்திருக்கேன். உடம்பு சரியில்லாமலும் ஃபைட் ரொம்ப நல்லா வந்துச்சு பார்க்க. நான் அதெல்லாம் எனக்கு மறந்துடுச்சு அப்பயே எனக்கு மறந்துடுச்சு அது அது மானிட்டரில் பார்க்குறப்பே எனக்கு ஓகே இன்னும் பண்ணணும் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ வேண்டாம் முடியல அப்படின்னு என்னால் இருக்கவே முடியல ஆக்சுவலாக. சரி ஓகே மாஸ்டர் ஆனால் அதில் ஒரு அடிக்கிற சீன் இருந்துச்சு அதுக்கு தான் நான் பயந்தேன் ஆக்சுவலாக. அது ரொம்ப சார் அது பார்த்தாலே அவர் வலிச்சது தான் அவங்க. ஆனால் ஓகே ஓரளவுக்கு கம்மி பண்ணி அடிச்சிட்டாங்க. பல அடிகள் வாங்கிதான் அப்போ படத்தில் அடிச்சிருக்கீங்க. ஆமா கண்டிப்பா நிறைய அடி. ஓகே ஃபைன். இந்த கதையை வந்து பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நீங்க வந்து இது உண்மை சம்பவம் வச்சுதான் இந்த படம் எடுத்திருக்கீங்களா இல்லை இன்ஸ்பயர்ட் பை தான் டைரக்டர் சார் இங்க நடக்கிறது எல்லாமே பார்த்து தான் அவங்க லைக் யாரோ ஒருத்தவங்க கேட்கணும்ல. ஸோ அவரோட இண்டிவிஜுவல் குமரல் தான் அது. ஸோ அதை நம்ம பண்ணுவோம் படமா பண்ணுவோம்னு சொல்லிட்டு சார் வந்து அது பண்ணுறாரு. ஸோ அது நாங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதான் நீங்கள் படம் பாருங்கள் உண்மையிலுமே நல்லாயிருக்கும் இந்த படம் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இதில் வந்து நம்ம ஆடுகளம் ஜெயபாலா சார் நடிச்சிருக்காங்க. ஸோ சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி நர்வஸாக பயமாக இருந்துச்சா இல்லை கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா? எனக்கு இந்த படத்தில் அது மாதிரி எதுவும் இல்லை மேடம். எனக்கு நான் எல்லாமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஒரு ப்ரொடியூசரும் சரி டைரக்டரும் சரி மாஸ்டரும் சரி கேமராமேனும் சரி எல்லாமே எனக்காக ஒர்க் பண்ணாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப லக்குன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆடுகளை ஜெயபாலா சார் கூட பார்த்தீங்கன்னா அடிச்சு நான் வலிச்சுன்னு போவேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே சொல்லலை அப்படி. ஏன்னா இன்றைக்கி இவர் கூட விசால் சார் கூட பண்ணியிருந்தார் நான். அப்போ விசால் சாரே பார்த்து அவர் பயந்தார் அது மாதிரி பண்ணாங்க அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி இதை அந்த ஃபைட் பண்ணு நல்லாயிருக்கு ஓகே நிறுத்தும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. அந்த சீனே ரொம்ப நல்லா வந்திருக்கும் அவருக்கு ரியலாக இருக்கும் அந்த சீனு. அதனால் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எனக்கு தெரியல இந்த கஷ்டம் தெரியல எனக்கு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு சின்ன சீன் வரணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் இப்படி இப்போ மாஸ்டர் இவ்வளோ படம் பண்ணியிருக்காருனா அவங்ககிட்டலாம் போகிறதுல ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே நடக்கல. அதுமாதிரி புரியுதரா நீ பண்ணலாம் போல நீ பண்ணு அப்படின்னு ஒரு கையால் கை போடுவார். அதுமாதிரி டைரக்டரும் சரி எனக்கு எல்லாமே ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்போ எனக்கு அதோடைய கஷ்டம் தெரில. எனக்கு புதுசுன்னா ஒரு இது ஒரு அச்சம் இல்லாமல் போயிடுச்சு. ஜாலியாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ ஹீரோவா நீங்கள் உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் ஹீரோயினா உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி கரெக்டா. ஸோ ரெண்டு பேரும் உங்களோட ஜேர்னி இந்த படத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கே உங்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் கிளாப் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவீங்க. இந்த மாதிரி என் கூட இன்னும் நிறைய இன்டர்வியூஸும் பண்ணுவீங்க அப்படின்னு நெக்ஸ்ட் மந்த் இன்டர்வியூ கண்டிப்பா இன்னொரு படத்துக்கு வருவோம்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். ஓகே. ஸோ இந்த படத்தோட பாட்டுலாம் நான் பார்த்தேன். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்தில் எவ்வளோ அழகாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக கவர் பண்ணி எடுத்திருந்தீங்க. ஸோ பாடல்கள் பற்றி சொல்லுங்க. பாடல் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைன்ஸ் எல்லாமே கூட பழைய பாட்டெலாம் கேட்டால் ஒரு ஒரு நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க பரணி சார். ஓகே. பரணி சார் பண்ணியிருக்காரு மியூசிக். பரணி சார் பற்றி தெரியும் நிறைய படம் கொடுத்துருக்காரு. அவர் கிடைச்சதும் எங்களுக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா சாங் நாலு சாங் இருக்குது. நாலு சாங்குமே கான்செப்டாக போயிருக்கோம். அந்த கதையை ஒட்டியே அந்த பாட்டை கொண்டு போயிருப்பாங்க. இது தனியாகவே தெரியாது உங்களுக்கு. ஒரு சாங் ஓடுதுன்னா ஓகே இது நடந்துட்டு அது அது நடக்க போகுதுன்ற மாதிரியே போவோம். இல்லை படத்தை மேட்ச் பண்ணியே போவோம் சாங்கு. சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே. தமிழ் மக்கள் வந்து பொதுவாகவே நல்ல கதைனா அதுக்கு சூப்பராக வரவேற்பு கொடுப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி வில்லேஜ் கதைனா வந்து இன்னுமே ஆர்வமாக வந்து பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் ஹிட் மாஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ படத்தில் லவ் போர்ஷன்ஸும் இருக்குது கரெக்டாக. ஸோ உங்களுக்கு வந்து எது ஆக்ஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா இல்லை லவ் சீன்ஸ் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் கஷ்டமாக இருந்துச்சா? இல்லை ஆக்ஷன் எனக்கு ரொம்ப இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேமராமேன் நான் வில்லேஜ் தான் நான் பிறந்தது. எனக்கு கேமரா என்னன்னு தெரியாது. நிறைய கஷ்டம் பார்த்துருக்கேன். நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன். இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு கேமராமேன் நிற்கிறேன்னு சொன்னால் அது ஃபோட்டோக்கெல்லாம் நின்று போச்சுங்களேன். இந்த படம் தான் மெய்ப்பட செய்தான் புரியுங்களா.
அதனால் நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு, எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, நல்லா வந்திருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து ஹீரோயினுமே இதில் ஸ்டண்ட்டில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, எப்படி ஸ்பாட்டில் வந்துட்டு இவங்க வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு? நம்ம வந்து நினச்சதை எப்படி விஷுவலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கஷ்டமாக இருந்துச்சா? அதுதான் கஷ்டமே இல்லை, கஷ்டம் அவங்களுக்கு நம்ம என்ன மாரி சொல்லி கொடுத்தா அவங்க பண்ணுவாங்கன்றது ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இதுலேயே தெரிஞ்சிடும். அது அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோஆப்ரேட் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம அது ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு இவங்களுக்கு தான் ரிஸ்க்கு ரொம்ப. இவங்க அந்த 10mm லென்ஸ்லேருந்து ஒரு ஷாட் ஒன்று பண்ணியிருப்பாங்க, நான் அது எம்டி ஷாட்டில் வச்சு பண்ணியிருப்பேன், அது ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. ஏன்னா லேடி இல்லை, இது ஜென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, லேடி பண்ணும்போது அது ஒரு கொஞ்சம் இதாக தான். அங்கேருந்து ஸ்டூல்லேருந்து தூக்கி வேறு தள்ளி வேண்டாம் புஷ் பண்ணி அப்படி தூக்கி விழுந்து அப்படி போய் ரொட்டேட்டாக இருப்போம் தான் ஷூ எடுத்து முகத்தில் வைக்கிற ஷாட். அது அது கண்டினியூட்டி ஆகும், அது அது இதுலேருந்து தான் போட்டுருக்கோம். அவருக்கு நான் சொன்னது என்னன்னா ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்தது, அவர்கிட்ட சொன்னதை அப்படியே உடனே அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அடுத்த டேக் அடுத்த டேக் அப்படின்ட்டு இவர் ரெடின்னா உடனே கேமராமேனு அவரும் அடுத்தது அடுத்தது இப்படி தான் ஃபயராகவே இருந்தோம். மூணு நாள் ஃபைட்டு, நாலு நாள் ஃபைட்டை, ரெண்டு நாள் ஃபைட்டை எடுத்து முடித்தோம். சூப்பர், அப்போ எவ்வளோ கோஆப்ரேட்டாக இருப்பார் பாருங்க. ஹீரோ சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பண்றது ஒரு எவ்வளவு கஷ்டமான விஷயம், அதனாலதான் ஒரு ஃபைட் தான் இருக்கு. இது வரைக்கும் நம்ம படத்தை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஃபைட்டு ஸ்டண்ட் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ லவ் அண்ட் லவ் போர்ஷன், ரொமான்டிக் போர்ஷன் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்கேயே நம்ம வந்து ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ண போறோம். ஸோ இவர் தான் இப்போ டேரக்டர், நம்ம ஸ்டண்ட் மாஸ்டரை வந்து டேரக்டர் ஆக்கிடலாம். ஹீரோ ஹீரோயின் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா அழகாக ரொமான்டிக்காக வந்து ஏதாவது ஒரு சீன் கிரியேட் பண்ணால் ஓகே, நீங்கள் டேரக்ட் பண்ணலாம். ஓகேவா, ரெடியா? ஸோ டேரக்டர் ரெடி, சாங் ரெடி, இப்போ உடனே நம்ம அந்த ரொமான்டிக் சீனை பார்த்துடலாமா? வெயில தடுத்து கொடை பிடிச்சு, கொடையின் நடுவே இடம் பிடிச்சு, உனக்கு தருவேனே நடல, உனக்கு தருவேனே. சூப்பர் சூப்பர் சூப்பர், கேட்ட உடனே அழகா வந்து ஒரு ரொமான்டிக் சீன் பண்ணது மட்டும் இல்லாம டான்ஸும் வந்து ஆடி காமிச்சிட்டீங்க. ஐ அம் வெரி 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 ஹாப்பி. இது வந்து ஷோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டான்ஸ் மட்டும் சொல்லி சொல்றாதீங்க, அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. டான்ஸ்ங்கறது அதை மென்ஷன் பண்றதை விட நம்ம வந்து ஒரு ரொமான்டிக் டான்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். சோ வந்து கண்டிப்பா பார்த்தவங்களுக்கும் பிடிச்சிருக்கும், எனக்கும் பிடிச்சது. இதே மாதிரி தான் படத்துலயும் இருக்கா? ஆமா, இந்த மாதிரி கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஓ சூப்பர், லைக் ரொமான்டிக் சீன்ஸ் தான் மோஸ்டா அந்த இடத்தை வச்சு கவர் பண்ணது நிறையா. ஓகே, சோ இப்போ நீங்க போட்ட ஸ்டெப்ஸ்லாம் படத்துலயும் இருக்கப்ப லைட்டா. ஓகே, இப்போ நம்ம வந்து டக்குன்னு ஒரு செக்மெண்ட் குள்ள போயிடலாம். ஓகேவா, சோ இப்போ நான் என்ன கேட்க போறேனா இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் செக்மெண்ட். ஓகேவா, சோ நான் வந்து மது பத்தி உங்ககிட்ட கேட்பேன், பாலாஜி பத்தி உங்ககிட்ட கேட்பேன். ஓகே, நீங்க வந்து டான் டான் பதில் சொல்லணும், எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படி நாங்க கண்டுபிடிக்க போறோம். மதுரிகா வந்து அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை என்ன சொல்லுங்க? ஆமா, கோவப்படுவாங்க, அவ்வளவுதான். கோவப்படுவாங்களா? ரொம்ப கோவப்படுவாங்களா? கோவப்பட்டா என்ன சொல்லுவாங்க? தெரியல, திட்டுவாங்களா? எதுக்கு மதுரிகா வந்து டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க? ஆனா நான் பெருசா இவங்க கிட்ட அது மாதிரி எல்லாம் எதுவும் நான் பார்த்தது இல்ல, எனக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி தான் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு இது இவங்க என்ன கோவப்படுவான்றது எனக்கு தெரியல. ஸ்பாட்ல கூட பாத்தீங்கன்னா நான் ஷூட்டை விட்டு பாதி ஷூட்ல போயிடலான்னு கூட நினைச்சிருக்கேன். ஆமா, என்னால முடியாது, எனக்கு தெரியல, எனக்கு நடிக்க தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நீ பண்ணலாம், நிறைய இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், எல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க பண்ணுங்க, உங்களால் முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லுவாங்க. இவங்க கோவப்படுறது நான் ரொம்ப பார்த்தது இல்லை. ஓகே, மதுரிகா உங்ககிட்ட கோவமே பட்டது இல்லை போல, அப்படிதானே மது? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, பாலாஜி வந்து எதுக்காக டக்கு டக்குன்னு கோவப்படுவார்?
ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு சீன் கொடுக்குறப்ப நான் வந்து வெயிட்டு போடாதீங்க என் மேலே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நான் அது எனக்கு என்ன சென்சிட்டிவான ஸ்கின், எது பட்டாலும் டக்கு டக்குன்னு அடிக்கிற சீன் இருந்தாலும் வீங்கிடும். ஸோ அதனால் நான் அது கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பேன். அப்போ வந்து நான் எதாவது சொல்லும் போது எப்போ பாரு நீ இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன், நான் என்ன தான் பண்ணுறது, டேரக்டர் இது பண்ண சொல்கிற, நீ இது பண்ண சொல்ல. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக கோவப்பட்டதான், பெருசாக என்கிட்ட கோவப்பட்டதில்ல, இந்த ஒரு சீக்வன்ஸ் அப்போ ஐ மீன் சீன்ஸ் அப்போ கோவப்பட்டிருக்காரு. தேர்ட் ஒன், ஸோ இப்போ மதுரைக்காக்கு பிடிச்ச சாப்பாடு ஃபுட் ஐட்டம் எது வந்து அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க? நான்வெஜ் எல்லாமே சாப்பிடுவாங்க அவங்க. அந்த ஸ்பாட்ல எங்களுக்கு கிடைக்காது, கஷ்டம் தான். எல்லாம் இவங்க இவங்க தான் காலி பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லை. என்ன ஹீரோயின் பத்தி இப்படி சொல்லிட்டீங்க? இல்லை சீரியஸா சொல்றேன். ஓ அப்படியே உண்மையா சொல்றாரா? அவரே நாங்களாம் நிறைய நாள் பட்னி இருந்திருக்கோம். போய் போய் இது சும்மா எல்லாம் இவங்க தான் சாப்பிடுவாங்க. அதனால நான்வெஜ் எல்லாமே சாப்பிடுவாங்க. நான்வெஜ் பிடிக்கும், அதனால அவருக்கு தெரியும். லைக் அவரே தான் சொல்லுவார், இது உங்களுக்கு வைங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிடுவாரு. அது அவருக்கு பிடிக்காது, என்ன பண்றது, பிடிக்காதுன்னு இல்லை எனக்கு பிடிக்கும் சொல்லிட்டு கொடுப்பாரு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, பாலாஜி சாருக்கு எது ரொம்ப பிடிக்கும் சாப்பிட? மட்டன் பிடிக்கும். நீங்க வந்து எப்படி ஸ்பாட்ல கூடியதா இருந்திருப்பீங்க? இவங்க சொல்ற ஆன்சர்லாம் சரின்னு உங்களுக்கு படுதா, கரெக்டா தான் சொல்றாங்களா? எனக்கு தெரியல, ஏன்னா ஆக்சுவலில் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஏதாவது தப்புனாலும் இவரு ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்கன்றது அந்த ஃபைட்டில் இருக்கும்போதே நான் அண்டர் பார்த்தேன். நான் பார்க்கும்போது அடிபட்டிருக்கா அப்படின்ட்டு அந்த டேக் ஓவர் பண்ணுற விஷயம், அதெல்லாம் ரெண்டு பேரோட ஒத்துமை நல்ல ஒத்துமையாக இருக்குது. சூப்பர். ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? ஸோ ஃபேவரட் ஸ்பாட் சென்னையில் என்ன மதுரைக்காக்கு? பெசன்ட் நகர் நினைக்கிறேன். ஷார்ப்பாக இருக்காங்களே. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், பாலாஜி சாரோட ஃபேவரட் ஸ்பாட் இன் சென்னை? மோஸ்ட்டாக அவங்க வெளியே போக மாட்டாங்க, அவங்க ஒர்க்கு அப்படி தான் இருப்பாங்க. ஓ, வெரி ப்ரொஃபஷனல். ஆமாம், ரொம்ப ப்ரொஃபஷனல் ஒர்க்கு. ஸோ எப்பயா நான் அந்த சைடு வந்தேன்னா கூப்பிடுவேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ வந்து இப்போ நான் வந்து என்ன கேட்க போகிறேன்னா, மூணு பேருக்குமே சேர்த்து கேட்க போகிறேன், மூவிலேயே உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? எனக்கு வெயிலில் தடுத்து சாங் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், பார்க்கறதுக்கு இது நாங்களான்ற மாதிரிலாம். அந்த சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். தண்டனை, என்ன தண்டனை, அதாவது மெய்ப்படசையோட கதைகளும் என்ன கிளைமேக்ஸில் தான் வந்து என்ன மாதிரி ஒரு தண்டனை அப்படின்றத, எனக்கு கிளைமேக்ஸு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அதை வந்து எல்லாரும் ஸ்பெஷலாகவே வச்சுருக்காங்க, என்ன தண்டனைன்னு மட்டும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான தண்டனை கொடுத்துருக்கீங்க அவருக்கு. கண்டிப்பாக பெரிய தண்டனை, டைரக்டர் பக்காவாக யோசனை பண்ணி இவ்வளோ கிரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு தண்டனை இருக்குது. அந்த தண்டனை இனி பாலியல் வன்கொடுமை எவனும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு தண்டனை இந்த படத்தில் காட்சியமைக்கப்பட்டது. ஃபேமிலியில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க அந்த விஷயத்தை. எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவுக்கு தங்கச்சிக்கு அந்த பிரச்சனை நடக்க பார்த்து அது பண்ணவங்களுக்கு நம்ம ஒரு தண்டனை கொடுக்குறோம். பயம் வரும், அவங்க மனசில் தவறு பண்ண பார்த்து கண்டிப்பாக இந்த இது ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்க. ஓகே பாலாஜி சார், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட நெக்ஸ்ட் மூவிஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது, அண்ட் நாங்கள் உங்களை என்ன மாதிரி வேரியேஷனில் பார்க்கலாம்? கண்டிப்பாக மேடம், இப்போ வந்து செகண்ட் மூவி வந்து ஈமெயில்னு ஒரு மூவி பண்ணியிருக்கேன். அது வந்து எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தயாரிக்கிறாங்க, எஸ்ஆர் ராஜன் தயாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் படிக்காத பக்கங்கள்னு சொல்லிட்டு யேசுகானந்த் கூட பண்ணியிருக்கேன். ஓகே, அது பார்த்தீங்கன்னா கியூ ப்ரொடக்ஷன் சீமா ப்ரொடக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து பண்ணுறாங்க. அந்த படம் வந்து ஷூட் போயின்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜெக்ஷாந்த் துரை பண்ணுறேன், அது வந்து நஷீமா ப்ரொடக்ஷனில் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் மந்த் ஷூட் அது போயின்னு இருக்குது, நாலு படம் போயிருக்கோம். சூப்பர். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன? இப்போ இந்த மாதம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, V3 அப்படின்ட்டு வரலட்சுமி சரத்குமார் படம், அவங்களோட படம். இப்போது வந்து நெக்ஸ்ட் மந்த்து பகாசூரன் செல்வராகவன் சார், மோகன்ஜி என்னோடய நண்பர் டைரக்டரோட படம், அவர் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் குற்றம் புரிந்தால் அப்கமிங்கில் போயிட்டு இருக்கு. அப்புறம் அரசி, அதுவும் வரலட்சுமி சரத்குமார் தான் பண்ணியிருக்காங்க, மேடம் தான் பண்ணியிருக்காங்க அந்த படமும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி இந்த படம். எப்படியோ எல்லாமே ஆக்ஷன் படமா. ஓகே சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு டவுட் வருது, இப்போ நீங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி ஃபீமேல் லீட் மூவிஸ்க்கும் வந்து ஸ்டன்ட் பண்ணுறீங்கல்ல, ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? மேல் லீடுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஒரு ஃபீமேலுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஏதாவது டேக் ஓவர் பண்ணணும், ஏன்னா ஜென்ஸுக்கும் லேடிஸுன்றது அது வேற ஒரு இது, அவங்களுக்கு வந்து அடிப்படக்கூடாதுன்னு ரொம்ப டேக் ஓவர் பண்ணுவேன் நான். ஆர்டிஸ்ட் பெரும்பாலுமே எந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் யாருக்கும் அடிப்படக்கூடாதுன்னு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன?
நான் யுவ பேக்கர்ஸில் வந்து பாண்டிச்சேரி ப்ரொடக்ஷன். ஸோ அதுலேருந்து மரண யோகம் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அட்டகத்தி தினேஷ் சரோட செகண்ட் லீடாக பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து கண்மணி அன்போடு காதலன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஜிவி பிரகாஷோட அம்மா இருக்காங்களே, ரெஹனா மேடம் தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ யா, ஓகே. ஸோ சூப்பர், உங்களோட ஜேர்னி வந்து இந்த படத்தில் ஸ்டார்ட் ஆகி இன்னும் நிறைய 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 இதே மாதிரி நீங்கள் நிறைய படங்கள் கொடுக்கணும், மக்களும் அதை பார்க்கணும், சூப்பர் ஹிட் மூவிஸாக அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு செக்மெண்ட் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மூவியில் நிறையா ஸ்டன்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, எங்களுக்காக அந்த ஸ்டண்ட்டை மக்களுக்காக ஒரு இங்கே வந்து ஒரு ரீக்ரியேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் முன்னாடி என்னன்னு கேட்டால், இப்போது என் டைரக்டர் பற்றியோ என் புடிசர் பற்றி நான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ் செல்வனாருக்கும் ஃபஸ்ட் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் வேலனவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டால், இன்றைக்கி எவ்வளோ ஹீரோஸ் இருக்காங்க, என்னை போட்டு இவ்வளோ பணத்தை போட்டு இந்த கதையை இவன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்ச அவங்க ரெண்டு பேருக்கும் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஓகே, அப்போ நம்ம நோ மோர் வெயிட்டிங், ஸ்டண்ட்டுக்குள்ளே போயிடலாமா, ரீக்ரியேட் பண்ணலாமா? கண்டிப்பாக படத்தில் பண்ண அந்த ஸ்டண்ட்டை இப்போ நாங்கள் நேரில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஏதாவது பிரச்சனைனா இப்படி தான் நீங்க ரெண்டு பேரும் பண்ணனும். ரெண்டு பேரும் ரெண்டு போய் இப்ப பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க, என்னைய தொட்டு விட்டீங்க. இது வரைக்கும் இதெல்லாம் பண்ணவே இல்லை வாழ்க்கையில. பண்ணலாம் பண்ணலாம் பண்ணுங்க. 1 2 3 4 வெரி குட். எல்லாரும் போய் மறக்காம தியேட்டர்ல பாருங்க, படத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சோ இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து நாங்க விடைபெறுகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஷோல வந்து உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரம் விஜய் நர்மதா. ஒன்ஸ் அகைன் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. நான் நடிகர் சம்பத்ரம் பேசுறேன். வட்டகரா அப்படிங்கிற திரைப்படத்துல டெரரான ஒரு வில்லன் கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கேன். இந்த படத்தை ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் ராஜ் டிவியில் குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு திரைப்படங்கள் காலை 8:30 மெய்ப்படசை படக்குழுவினருடன் ஒரு சுவாரஸ்யமான சந்திப்பு, காலை 9:00 குடியரசு தின சிறப்பு ரோட் ஷோ, காலை 9:30 மதுரை முத்து நடுவராக பங்கேற்கும் குடியரசு தின சிறப்பு பட்டிமன்றம், பகல் 11:00 சல்யூட் த நேஷன் குடியரசு தின குறும்படம், பகல் 11:30 உங்கள் அபிமான இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா மற்றும் காம்ப்ளெக்ஸ் பட இயக்குநருடன் ஒரு சுவாரஸ்யமான சந்திப்பு, பகல் 12:00 காமெடி சூப்பர் ஸ்டார், பிற்பகல் 1:30 கௌதம் கார்த்திக் மற்றும் பிரியா ஆனந்த் நடித்த ஆக்ஷன் திரைப்படம் முத்துராமலிங்கம், மாலை 5:00 கவிஞர்களின் பார்வையில் குடியரசு, மாலை 6:30 பிரேம் நடித்த அசோகா. நேயர்களே, உங்கள் ராஜ் டிவியில் குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு திரைப்படங்கள் அனைத்தையும் காண தவறாதீர்கள்.